வெல்கம் டு ஜஷிதா ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ ஃபால்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். நம்ம சிஃபான் சாரீலலாம் ஃபால்ஸ் தைக்கல கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வரும், நெளிஞ்சு வரும், சுருக்கி சுருக்கி வரும், அந்த மாதிரி எதுவும் வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். அதுக்காண்டி ரெண்டு டைப் ஆஃப் சாரீ எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பியூர் காட்டனு, இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து சிஃபான் சாரீ, பலவள குளக்குளான்னு இருக்கும். இது தைக்கையில் வந்து நமக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வரும், ஒன்று இது மாறலாம், ஷேப் மாறும், கொஞ்சம் சுருங்கு வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்த்தலாம். இது வந்து கீழே வந்து ஸ்டிச்சிங்கும் மேலே ஹெம்மிங்கும் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அடுத்து என்ன பண்ணலான்றதை சாரீ பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கேன். இது இப்படி தான் வைக்கணும். நான் ஃபால்ஸ் இங்கேருந்தான் தைக்க ஆரம்பிப்பேன். கொஞ்சோண்டு மட்டும் உள்ளே விட்டால் போதும், ரொம்பவும் இங்கே விட்டோம்னா ஃப்ரண்ட்டுக்கு ரொம்ப வந்துடும். அதனால் நான் இவ்வளோ தான் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது இப்படி வச்சுட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோன்னா, இது நீவி நீவி இது பண்ணாதான் ஃபால்ஸ் வந்து நல்லா தைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து இப்படியே வச்சு தைச்சிட்ருப்போம். இது இப்படி அயன் பண்ண மாதிரி இப்படி நீவி நீவி நீவி, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து என்னோடய மிஷின் வந்து ஜன்னல் ஒட்டி தான் போட்டிருப்பேன், காலையில் வெளிச்சம் இருக்கும், இப்போ நைட்டுன்றனால வெளிச்சம் இல்லை. இந்த சாரீ வந்து இப்படி தொங்கும். நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மிஷின் கீழே இப்படி போனால் நல்லா வரும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அது பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, சாரீ இப்படி தச்சு தச்சு இந்த இடம் போய்கிட்டே இருக்கையில இந்த கார்னர் வந்து இப்படி இதுக்குள்ளே இப்படி கீழே போய்கிட்டு இருக்கும், இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சாரீ ஃபுல்லாக இப்படி மிஷின் மேலே தான் இருக்கணும். இப்போ இப்படி இப்படி இருக்கா, நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையும் இந்த கொச கொசன் இருக்கிற பக்கத்து இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே தான் வரணும். நீங்கள் இதை கொச கொசன்லாம் கூட ஆக்க தேவையில்ல. எனக்கு இந்த இந்த கார்னருக்கு வந்து சாரீ இதுக்குள்ளே போகக்கூடாது, இந்த இடத்துலையே தான் ஃபுல்லாக இருக்கணும். அது இப்படி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி சாரீ ஸ்டிச் பண்ணி இது வரைக்கும் எனக்கு எந்த இது சுருக்கமோ எதுவும் வந்ததே இல்லை. சாரீ பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. ஸோ அதனாலே அவங்க ஒரே சிங்கிள் கலராக எடுத்திருக்கேன். இதை வந்து கரெக்டாக இந்த ரொம்பவும் கீழே இது பண்ணக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல இப்படியே வச்சு தச்சுட்டு வந்துடணும். தைக்க தைக்கல என்ன பண்ணணும்னா, இப்படியே தச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் தச்ச பிறகு சாரீ என்ன ஆகுனா, இந்த இப்படி இழுத்துக்கிட்டே வருது, தெரியுதா? இந்த கிராஸில் இப்படி இழுத்துட்டு வருது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த சாரியும் சேர்த்து ட்ராவல் ஆகிட்டு வரணும். அள்ளி மேலே போட்டுக்கோங்க. அந்த பக்கம் கூட போயிடலாம். அந்த பக்கம் போச்சுன்னா இந்த சாரீ வந்து இப்படி இழுத்து விட்டோம்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணலாம் கரெக்டாக வரும். இப்படி தான் இந்த இப்படி போயிடக்கூடாது. இந்த மாதிரி கீழே இப்படி விட்டுட்டே நம்ம தச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி இழுத்துக்கிட்டு வந்துடும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, இப்படி போட்டுகிட்டே தைக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்படி ஃபுல்லாக இப்படி அப்படி போடாமல் இது ஃபுல்லாக இப்படி மேலேயே வச்சு தச்சுக்கிட்டே வரும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு அந்த எஜ்ஜு வரையில் காமிக்கிறேன். இப்போ ஃபால்ஸ் ஃபுல்லாக இந்த எஜ்ஜு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சாரீ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாமே அப்படியே தான் இருக்கும். கீழே எதுவுமே இந்த பக்கமோ இந்த பக்கமோ விட மாட்டேன், இப்படியே வச்சு தச்சிடலாம். இப்போ இந்த கார்னரை திருப்பிக்கலாம். இப்போது இந்த கார்னரை திருப்பி வச்சுருக்கேன். சாரீ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது, இதுக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே இப்படி தள்ளியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து கரெக்டாக கொண்டு வந்தால் தான் சுருக்கம் இல்லாமல் வரும். இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்துட்டோம், இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் க்ராஸாக கொண்டு வந்துட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. ஸோ இந்த இடத்த கரெக்டாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு, தெரியுதா, ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கிளாத்தை லைட்டாக நீ விட்டுட்டு தட்டி விட்டுருவேன். இப்படி தட்டினோம்னா கரெக்டாக அந்த இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஹாஃப் ஒயிட்டில் இருக்குது, மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ மேல் நூலை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கீழ் நூலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக மிஷினில் அடிக்கிறோன்னா இது வந்து நான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். ஸோ அஞ்சா நம்பர் தையல் வச்சு ஓடு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது பெரிய தையலில் வச்சுருக்கேன் அஞ்சா நம்பர் தையல். நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெம்மிங் பண்ணுற இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நண்டு கால் இப்படி உள்ளே தள்ளி ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் ஹெம்மிங் பண்ணது கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்படி கரெக்டாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஒரு சிலதெல்லாம் ப்ரிண்ட்டை கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த சாரியும் இதையும் இப்படி நல்லா நீவு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பின் குத்தியும் பண்ணலாம். சப்போஸ் பின் குத்தினோம்னா என்ன ஆகுனா,
ஒரு நேரம் ஃபால்ஸ் ஒரு இடத்துல நிறையா இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இந்த மடித்ததெல்லாம் கொஞ்சம் சேர்த்து மடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கம்மியாக மடிச்சிருப்பாங்க. அது நமக்கு பின் குத்துனா அவ்வளோவா இதாக இருக்காது. சாரீயுமே ஒவ்வொரு சாரீ ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பின்னை குத்திட்டு ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ இப்போ இந்த பக்கம் நான் இப்போ லாஸ்ட் டைம் இந்த பக்கம் உள்ளே கொண்டு வந்தேன்னா, இது வந்து சேலை ஃபுல்லாக இப்படி உள்ளே போயிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த நமக்கு இந்த இதுவும் இதுவும் ஈவனாக வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப தொங்க விடக்கூடாது. சாரீ ஃபுல்லாக என்னோடய மடியில் தான் வச்சுருக்கேன், கீழேயுமே நான் அந்த வெயிட்டை இழுக்க விடலை. ஃபுல்லாக என் மடியில் இருக்குது சாரீ. இப்படி தட்டி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி ஹெம்மிங் பண்ணுறேன்றதையும் காமிச்சிடறேன். இப்போ ஃபுல்லாக 5 தையல் போட்டு இந்த கார்னர் வரையும் கொண்டு வந்துட்டேன். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இப்படி அயன் பண்ண மாதிரி ஒரே நேர் கோட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி தள்ளிக்கிட்டு வந்துருச்சு, இல்லை கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சுனாலே அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணுற அந்த கார்னரும் கரெக்டாக இருக்கும், இந்த எண்டு கார்னரும் கரெக்டாக இருக்கணும். இது வந்து ஃபுல்லாக 5 தையலில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டுக்கலாம். ஃபுல்லாக சுருக்கமே இல்லாமல் கரெக்டாக நம்ம 5 தையலில் கரெக்டாக போட்டிருக்கேன். இதை ஹெம்மிங் பண்ணுவேன். ஹெம்மிங் பண்ணுறதும் நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் ஹெம்மிங் பண்ணுவேன், அதுவே எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அந்த ஹெம்மிங் பண்ணதே நமக்கு மெஷர்மெண்ட் மாதிரி ஒரே ஹெம்மிங்கில் வராது, ஏன்னா நான் வந்து 5 தையல் தான் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அது ஹெம்மிங் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்காக சாரியை நல்ல தரையில் விரித்து வச்சுருக்கேன். நேவி ப்ளூ கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். 2 நூல் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன் ஊசியில். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மட்டும் நம்ம நல்லா அயன் பண்ண மாதிரி நீவு விட்டு ஸ்டிச் பண்ணோம். இது தரையில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். என்ன ஆகும்னா, அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுமே ஒன்று போல் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இங்கே கையில் வச்சு ஹெம்மிங் பண்ண தெரியும் எனக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம், அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுனா எனக்கு ஒன்று போல் இருக்கும், அந்த ஹெம்மிங்கும் லென்த்து கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே அளவில் வந்துடும் எனக்கு. இப்போ வந்து மேலே வந்து நேவி ப்ளூ கலர், அதனாலே நேவி ப்ளூ கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தரையோடு வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணல எனக்கு கரெக்டாக வரும், அந்த சுருக்கம் எதுவும் வராமல். மோஸ்ட்லி ஹெம்மிங் பண்ணல கொஞ்சம் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் மாறிடும், ஒன்று சேர்த்து குத்திருப்போம் இது பண்ணியிருப்போம். ஸோ அதனாலே இப்படி தரையில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதனால் நான் இப்படி தரையில் இப்படி அமுக்கி வச்சுட்டே பண்ணுவேன். இந்த விரலில் இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாரீ மேலே தரையில் இது இருக்கனால நமக்கு அந்த கரெக்டாக சாரியும் ஃபால்ஸையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பிறகு புள்ளி மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த இருக்கு பாருங்க, நான் ஹெம்மிங் பண்ணது இப்படி தான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு நீடில் எடுத்து அந்த 5 தையல் போட்டோம் இல்லையா, அதை பார்த்து மெதுவாக பிரிச்சுக்கணும். இது பிரிக்கையில் என்ன ஆகுனா, இப்போ நம்ம சப்போஸ் இங்கே தையல் போட்டிருந்தோம்னா ஹெம்மிங் பண்ணதும் டேமேஜ் ஆகும், அதனால தான் கொஞ்சம் இறக்கி போட சொன்னேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக அப்படி பிரிச்சுக்கலாம். ஃபுல்லாக பிரித்து விட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த சுருக்கம் வராமல் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வேர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மடிக்கலையே நமக்கு தெரிஞ்சிடும் சுருக்கம் இல்லையான்னு. இப்போ நான் ஃபால்ஸ் தச்ச பக்கம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புள்ளி மாதிரி மட்டும் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மடிக்கையில், இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் இருந்தாலே நம்ம கரெக்டாக ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். என்னோடய வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.